உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு சூப்பரான ஆஃப்லைன் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்லிக்கு தோசைக்கு அரைக்கக்கூடிய மாவை நம்மளே அரைச்சு அதை விற்பனை பண்றதன் மூலமா எவ்வளவு ஆர்னிங்ஸ் பண்ணிக்க முடியும், இதுக்கான பிசினஸ் பிளான் என்ன. இன்னைக்கு ட்ரெண்டிங்கா நிறைய பேர் இந்த மாதிரியான விஷயத்தை தேடி தான் போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்காங்க. இதுக்காக தனியா அரிசி வாங்கி, அதுக்காக உளுத்தம் பருப்பு வாங்கி, அதுக்காக வெந்தயத்தை வாங்கி போட்டு அரைச்சி அதை இட்லி சுடுறதுக்கு பதிலாக என்ன பண்றாங்க அப்படின்னா, ரெடிமேடா இருக்கக்கூடிய மாவை வந்து பாத்தீங்கன்னா இப்ப வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி வேலையை முடிச்சுட்டு வராங்க, கடையில போயிட்டு ஒரு பாக்கெட் மாவு வாங்கிட்டு வராங்க, வீட்டில் தோசை இட்லி சுட்டு பசங்களுக்கு கொடுக்குறாங்க, அதே மாதிரி அவங்களும் சாப்பிடுறாங்க. வேலை ஃபினிஷ்டு, சட்னி மட்டும் அரைச்சா போதும், அதை கூட இப்ப ஹோட்டல்ல பார்சல் வாங்கிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புளுக்கு மத்தியில் நம்மள மாதிரி வேலை இல்லாம இருக்கிறவங்க, இல்ல வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க, அதே மாதிரி வேற ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணி முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா இந்த ஒரு 2020 மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டிங் பிசினஸா மாறி இருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. இந்த மாவை அரைச்சு இதை விற்பனை பண்றதன் மூலமா நல்ல ஒரு வருமானம் இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த மிஷினுடைய விலை எவ்வளோ, ஒரு 10 கிலோகிராம் மாவு அரைக்கிற மாதிரியான ஒரு மிஷின் வாங்கினீங்க அப்படின்னா 7 கிலோகிராம் வரைக்கும் உங்களால தாராளமா மாவை வந்து அரைக்க முடியும். அப்படி பார்க்கும் பொழுது இதோடைய விலை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 15,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாய் வரைக்கும் அமேசான்லயும் கிடைக்குது. அதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், செக் பண்ணுங்க அப்புறமா. அதே மாதிரி இந்தியா மார்ட் போன்ற மிகப்பெரிய ஹோல்சேல் பிசினஸ் வெப்சைட் இன் மூலமா கூட நம்மளால வந்து நிறைய ஹோல்சேலரை கான்டாக்ட் பண்ணி அங்க அவங்க கிட்ட இருந்து நம்மளால ஒரு மிஷினை வந்து வாங்க முடியும். இதுக்கு ரொம்ப பெரிய இடம்லாம் தேவையில்லைங்க. நார்மலா நீங்க இருக்கக்கூடிய லிவிங் கிச்சன்லயே வந்து தாராளமா ஒரு ஃபர்ஸ்ட் இனிஷியல் பீரியட்ல ஒரு சின்ன மிஷினா போட்டு இதன் மூலமா நிறைய வருமானம் பெருக பெருக ஒரு கடை போட்டு இந்த பிசினஸ் மிகப்பெரிய அளவுல கொண்டுட்டு போகலாம். நார்மலா ஒரு மாவு அரைக்கிறதுக்கான பக்குவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 கிலோகிராம் இட்லி அரிசியோ இல்ல ரேஷன் அரிசியோ மிக்ஸ் பண்ணி போட்டீங்க அப்படின்னா 250 கிராம் உளுத்தம் பருப்பு நீங்க போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 ரூபாய்க்கு வெந்தயத்தை வாங்கி 50 இல்ல ஒரு 10 ரூபாய்க்கு எவ்வளவு தேவையோ அதை வாங்கி உள்ள போட்டுட்டு நீங்க அரைச்சிங்க அப்படின்னா 1 கிலோ மாவை நீங்க அரைக்கிறதன் மூலமா 3 கிலோ மாவா வந்து அது மாறிடும். அப்படி வரும்பொழுது இந்த ஒரு பர்டிகுலர் மாவுக்கு நீங்க செலவு பண்ணது என்ன அப்படிங்கறத கணக்கு பண்ணுங்க. ஸோ 3 லிட்டர் மாவு கிடைச்சிச்சு அப்படின்னா அதை வந்து தாராளமா ஒரு பாக்கெட்ல 1.5 லிட்டர் அப்படின்னு நீங்க போட்டு விற்கிறதன் மூலமா கண்டிப்பா 3 லிட்டர் மாவுக்கு உங்களால வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 6 பேருக்கு 1.5 லிட்டர் மாவை வந்து கொடுக்க முடியும். அப்படி கொடுக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கிலோ மாவு பாக்கெட்டு 1 கிலோ இல்லை 1.5 கிலோ பாக்கெட் எடுத்துட்டீங்கன்னா 15 ரூபா 30 ரூபா அப்படின்னு சொல்லி ரேஞ்ச் போகுது ஒவ்வொரு இடத்த பொறுத்து. ஸோ அப்போது ஒரு 30 ரூபான்னு வச்சுப்போம். 30 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது 3 கிலோ மாவுக்கு போடும் பொழுது எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 120 ரூபா அப்படின்ற ஒரு விலைவாசி வருது. ஸோ இதில் நீங்கள் போட்ட அந்த செலவு 45 ரூபா போக அப்போ உங்களுக்கு ஒரு 120 ரூபாயில் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதாவது 120 ரூபாயில் 45 ரூபா போச்சு அப்படின்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 45 ரூபா அப்படிங்கிறது ஒரு கரண்ட் பில்லு கூட சேர்த்து பாருங்களா, ஒரு 50 ரூபா ப்ராஃபிட்னு வச்சுக்கோங்களா, ஒரு 50 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ அப்போ ஒரு 3 கிலோ மாவு நீங்க வந்து அரைச்சி தரதன் மூலமா உங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் மாவு வந்து வாங்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. இதே நீங்க பெருசா பண்ணும் பொழுது நிறைய விதமான கிலோஸ்ல போகும் பொழுது உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வந்து ரொம்பவே அதிகமாக போகுது. ஸோ இதால கண்டிப்பா வந்து நீங்க பயனடைய முடியும். ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து மாவு வந்து வெளியே தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மாவு அரைக்கிற ப்ராசஸை பார்த்தே பயப்படுறவங்க எல்லாம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால இந்த ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க ஸ்ட்ராங்கா வந்து ட்ரஸ்டபிளா நம்பி இறங்கலாம். இது மட்டும் இல்லாம இதை வந்து நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, நல்ல ஒரு ஹியூஜா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா இதை நீங்க ஒரு கடையா கூட வந்து போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு அட்வான்ஸ் எவ்வளவு படம் தேவைப்படும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து 20,000 ரூபாய்ல இருந்து 30,000 ரூபாய் அப்படிங்கறத கேட்பாங்க ஒவ்வொரு இடத்த பொறுத்து. அதே மாதிரி இதுக்கான வாடகை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3,000 ரூபாயிலிருந்து 5,000 ரூபாய் அப்படின்ற ஒரு அளவுல இருக்கும். அதே மாதிரி இங்க வந்து நீங்க ஒரு 10க்கு 10 இருந்தாவே போதுமானது. ஒரு 10 to 10 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கக்கூடிய கடையே வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி நீங்க செய்யக்கூடிய அந்த மாவு அரைக்கக்கூடிய ப்ராசஸ்ல எந்த விதமான ஒரு இஷ்யூஸும் மாவுல ஏதாவது விழறதோ இல்ல மண் இருக்கிறதோ இது மாதிரியான விஷயங்கள் குவாலிட்டி இஷ்யூஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு அவாய்ட் பண்றீங்களோ கண்டிப்பா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்க இன்னும் மெருகேற்ற முடியும் அப்படின்னு தான் சொல்லுவேன். கஸ்டமர் ஒன்ஸ் உங்க இடத்துக்கு விசிட் பண்றாங்க அப்படின்னா அங்க சுத்தமா இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் கிடைக்கும். ஸோ பரவாயில்ல, ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக கொடுக்குற காசும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, நல்ல ஒரு ப்ரைஸ் வர்த்தியான ப்ராடக்டாக இருக்குது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 5 அப்படின்னு ரெஃபர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்படி ரெஃபர் பண்ணுறதன் மூலமாக நிறைய பேர் உங்களோட இடத்துக்கு வந்து மாவு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ நீங்களே பாருங்களா, ஒரு லேடிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, நல்லா இருக்குது அப்படின்னா இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லுவாங்க, இன்னொருத்தர் வந்து 2 பேர்கிட்ட மல்டிப்ளை ஆகும், 2 பேருன்றது 4 பேருக்கு மல்டிப்ளை ஆகும். ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளை ஆகிறதன் மூலமாக நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு என்டர்பிரெனரா நீங்க வளர்றதுக்கு
மக்களுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் மாவு அரைக்கிற மிஷின் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை வந்து நான் ஒரே கடையில் வச்சு மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் ஒரு சின்ன சின்ன கடைகளில் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேயும் வந்து இந்த மாவு வந்து பாக்கெட்டை வந்து சப்ளை பண்ணலாம். இதுக்கு ஒரு பிளாஸ்டிக் கவர் மட்டும் இருந்தால் போதுமானது. இன்றைக்கி நீங்கள் மாவு அரைச்சிட்டிங்க அப்படின்னா காலையில் வந்து அது புளிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காலையில் ஆகிடுச்சு அப்படின்னா அது கொஞ்சம் பொங்கி வரும். ஸோ அந்த மாவை எடுத்து டைரெக்டாக நீங்கள் சப்ளை பண்ணுறது மூலமாக அவங்க உடனே வந்து அதை ரெடி பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இது மூலம் மாவு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்படி ஒரு டேக்கல் கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து இதை விற்பனை பண்ணீங்க அப்படின்னா நல்லா சேல் ஆகும். இது குட்டி குட்டி ஷாப்ஸ் மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன சூப்பர் மார்க்கெட் இங்கெல்லாம் கூட எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் காலையில் வரக்கூடிய கஸ்டமர்ஸ் காய் வாங்கும் போது சேர்த்து இதையும் வாங்கிட்டு போவாங்க. நீங்கள் எல்லா பீப்புளையும் வந்து தாராளமாக டார்கெட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மூலமாக உங்களால் நல்ல ஹியூஜாக 1 லட்சரூபா 2 லட்சரூபா வரைக்கும் கூட ஆர்ன் பண்ண முடியும். நீங்கள் எந்த அளவுக்கு இதை பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறீங்களோ, உங்களுடைய பாப்புலேஷனை பொறுத்து நீங்கள் எவ்வளோ பெருசாக இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கான ஆர்னிங்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் இந்த ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி படி உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். ஸோ நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஃபீட்பேக் தரேன். நம்மளுடைய எஃபெக்டிவ் பிஸ்னஸ் யூடியூப் சேனலில் ஒரு சின்ன கிவ்அவே போயிட்டு இருக்கு. ஒன்ஸ் நம்மளுடைய சேனல் 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அதாவது 5 நபர்களுக்கு 500 ரூபாய் மதிப்புள்ள டிஷர்ட்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். இதில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் பண்ணி நியூ ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டன். அதே மாதிரி சேனலில் போடக்கூடிய வீடியோஸ்க்கு ஒரு லைக், ஏதாவது ஒரு வீடியோவை உங்களுடைய சோஷியல் ப்ரொஃபைலில் நீங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கணும். ஒன்ஸ் நீங்கள் வின் ஆகிட்டீங்க அப்படின்னா நான் அதை செக் பண்ணி வெரிஃபை பண்ணுவேன். அண்ட் நம்முடைய சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் டன் அப்படிங்கிறத போட்டால் போதுமானது. நீங்களும் அடுத்த ஒரு வின்னராக கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. வின்னர் ஆகிறதுக்கு வழிகள் அதிகமாகவே இருக்கு. மீண்டும் நல்ல ஒரு ஆஃப்லைன் சார்ந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்ட் சைனிங் ஆஃப் விஜய் பாபா. See you. Have a nice day.